எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் ஃபாதர் ராயப்பா கசி. இன்றைய தினம் நான் எரி பலிகளை பற்றி பேசப்போகிறேன். விலங்குகளை கடவுளுக்காக பலி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவற்றை வதைப்பது, மனிதன் செய்த பாவத்திற்கு மனிதன்தான் கழுவாய் பரிகாரம் செய்ய வேண்டும். மாறாக விலங்குகளை, குதிரைகளை, ஆடுகளை, மாடுகளை, பன்றிகளை, கோழிகளை வெட்டி நமது பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவு கேவலமானது என்று சொல்லி நமது வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் 800 ஆண்டுகள், கிமு 800 ஆண்டுகளில் அந்த இரக்கம் விலங்குகளுக்கு மனிதன் காட்டத் தொடங்கியிருப்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பைபிள், கிறிஸ்துவ பைபிளிலே தீர்க்கதரிசிகள் எரேமியா, ஆமோஸ், ஐசையா இப்பேற்பட்டவர்கள் எரிபலிகள் கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும், மனிதன் இரக்கம் காட்ட வேண்டும் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போதனை செய்தார்கள். நமது இந்திய கலாச்சாரத்தில் புத்தரும் மகாவீரரும் இரு மதங்களை ஆரம்பித்தார்கள். புத்தர் புத்த மதம், பௌத்த மதம், மகாவீர் சமண மதம். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 2 மதங்களையும் ஆரம்பித்தார்கள். அதில் ஒன்று எரிபலிகள் கூடாது. ரிக் வேதத்தில் எரிபலிகளை செலுத்த வேண்டும் என்று பிராமணர்கள் எழுதி வைத்தார்கள். ஆனால் இந்த 2 பேருமே சத்ரியாஸ், இருவருமே அரச பரம்பரையை சார்ந்தவர்கள். அந்த பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். முக்கியமாக விலங்குகளை கொல்லக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு பாடத்தை புத்த மதமும் சமண மதமும் நமக்கு சொல்லுகிறது. அகிம்சா என்ற வார்த்தை, அதோடு இரக்கம் பௌத்த மதம், அகிம்சா ஜெயின மதம், நமது விலங்குகளுக்கு காட்டவர். ஸோ விலங்குகளுக்குத்தான் முதலில் மனிதன் இரக்கம் காட்டியிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் எரிபலிகள் கொள்வதை மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய இரக்கத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் ஆண்டு என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த இரக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. இரக்கத்திற்கு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கும் என்று இல்லை, மனிதனை கடந்து அப்பால் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இரக்கத்துக்கு சக்தி இருக்கிறது. செல்ல இரக்கம் எங்கு வேணாலும் போவோம், மேலே போவோம், கீழே போவோம், எங்கே வேணாலும் போவோம், பாஸ்டில் போவோம், ஃப்யூச்சரில் போவோம், இரக்கத்திற்கு எல்லைகள் கிடையாது. ஸோ சங்ககாலத்தில் நமது ஆன்சஸ்டர்ஸ், முன்னோர் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று 5 பெரும் காப்பியங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த காப்பியங்களிலே எரிபலிகள் கூடாது என்கின்ற ஒரு பாடத்தை காப்பியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. முக்கியமாக மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தினார், மணிமேகலையில் அறம் செய்ய வேண்டும். அறம் என்பது நீதியோடு வாழ்வது, உண்மையோடு வாழ்வது, விலங்குகளை வதைக்காமல் இருப்பது, மனிதர்களை மட்டும் வதைக்காமல் இருப்பது அறம் என்றால் விலங்குகளையும் நாம் வதைக்கக்கூடாது, தாவரங்களையும் வதைக்கக்கூடாது, பஞ்சபூதங்களை வதைக்கக்கூடாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனசாட்சி, விரிந்த மனசாட்சி நமது சங்ககால தமிழர்களிடம் நாம் பார்க்குறோம். முக்கியமாக மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தன் அவர்தான் மணிமேகலை எழுதிய காப்பியத்தை எழுதியவர். அதோடு மற்ற காப்பியங்களில் கூட அங்கும் இங்கும் எரிபலிகள் கூடாது, விலங்குகளுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்கின்ற பாடங்களை பெருங்காப்பியங்களில் நாம் படிக்கிறோம். ஆனால் சிறுங்காப்பியங்கள் முழுவதுமே எரிபலிகள் கூடாது. சிறு காப்பியங்கள் 5 இருக்கின்றது: சூளாமணி, யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி. இந்த 5 சிறுங்காப்பியங்கள் முழுவதுமே எரிபலிகள் கூடாது, விலங்குகளை நாம் பலியிடக்கூடாது
இரக்கம் பாருங்கள், விலங்குகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை நமக்கு சகோதரர் சகோதரிகளாக இருக்கின்றன, தோழனாக இருக்கின்றன, நமக்கு பால் கொடுக்கின்றன, நமக்கு முட்டை கொடுக்கின்றன, நமக்கு நன்றியை காட்டுகின்றன. விலங்குகளை எப்படி நாம் வதைக்கணும் கூடாது? அதில் ஒரு உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். நீலகேசி என்ற ஐஞ்சிறுங்காப்பியங்கள். நீலகேசி என்பவள் நீல மயிருடையாள் என்று பொருளாகிறது. அவள் அந்த ஊரில் கோயிலிலே விலங்குகளை எரிபலிகளாக செலுத்துவதை தடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கோயிலில் சென்று அந்த குருக்களோடு வாதிடுகிறாள். என் குருக்கள் தானே பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், விலங்குகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை பலியிட்டு இவருக்கு அதில் ஒரு பங்கு கிடைக்கிறது, ஸோ பணமும் கிடைக்கிறது. ஸோ ஆகவே நீலகேசி என்ன சொல்லுகிறாள் வேதவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில், வேதவாதம் அதில் அவள் சொல்லுகிறாள், குருமார்களே நீங்கள்லாம் ஒரு சாமிமாரங்களா, இப்படி கொலை பண்ணி ரத்தத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, வயலன்ஸ் இம்சா பண்ணுறீங்களா, நீங்கள்லாம் ஒரு சாமியாரா, ஏன் இப்படி செய்கிறீர்கள், நீங்கள் சொல்கிறீங்க எரிபலிகள் செய்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று, ஆனால் இந்த எரிபலிகளால் உங்களுக்கு பாவங்கள் கூடுகின்றன, பாவம் அதிகமாகுது, இன்னும் பாவம்தான் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, மன்னிப்பு வரவே வராது உங்களுக்கு, அசிங்கம் பிடிச்ச சாமியார் பசங்களை என்று சொல்லி திட்டுகிறாள். அந்த பாடலை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். அந்த நீலகேசி எனும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வேதவாதம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில் 833 பாடல் இப்பொழுது நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். கொல்வது தீதென பொறு வழி வேள்வியிற் கொலப்படுவ வெல்லையொன் நிலவென்ப வினை விழைச்சொழிகென்ப வம்முகத்தார் செய்கதி உளதென்ப தீர்த்திக நெறி என்றும் தீயவென்று பல்லவர் துணிவுமெம் வேதத்தின் உளவென பயன்றுரைப்ப. ஆகவே இந்த பாடலில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இரக்கம், விலங்குகள் மேல் இரக்கம். ஆகவே தமிழர்கள் விலங்குகளோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் கொன்று அவர்களை சாப்பிட வேண்டும், அவற்றை வதைக்க வேண்டும் என்று இல்லையே. நமது உழவர்கள் விலங்குகளை தமது சொந்த உயிராக பார்த்தார்கள், ஒரு குடும்பமாக பார்த்தார்கள். ஏரோட்டுகின்ற மாடுகள், கவலை இழுக்கின்ற மாடுகள், வண்டி இழுக்கின்ற மாடுகள், பால் கொடுக்கின்ற எருமைகள், பசுக்கள், ஆட்டு ஆடுகள், கோழிகள், முட்டையிடும் கோழிகள், இவையெல்லாம் சகோதர சகோதரிகளாக பார்த்திருக்கிறார்கள். ஆகவே எரிபலிகளை நாம் அடக்க வேண்டும், எரிபலிகளை ஒதுக்க வேண்டும். அதே மாதிரி இயேசுநாதர் 2000 வருடங்களுக்கு முன்னால் எரிபலிகள் கூடாது, அந்த பாஸ்கா விழாவிற்காக சாப்பிடுகின்ற அந்த பொரித்து ஆடும் கசப்பு கீரையும் அதை எடுத்துடுறார். இரக்கத்தை காட்டி பிரெட்டு சாப்பிடுங்க, ஒயின் குடிங்க. கிறிஸ்துவர்கள் அந்த திருப்பலி என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கிலே பிரெட்டும் ஒயினும் சாப்பிடுவார். அந்த கறி சாப்பிடுகின்ற அந்த பழக்கம் கூடாது என்று இயேசுநாதர் விலங்குகளை வதைக்க வேண்டும். ஆட்டை பார்த்து சொல்லுகிறார், எனது சகோதர ஆடே நான் உனக்காக எனது உயிரை கொடுப்பேன், உனது உயிரை நான் எடுக்க மாட்டேன், திருட்டு பசங்களாம் அந்த வேலை செய்வாங்க என்று சொல்லி அழகான பிரசங்கம் அந்த ஆடுகளுக்கு அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அசோகர் அவருடைய கல்வெட்டில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து பிறப்பதற்கு 300 முன்னால் அவருடைய கல்வெட்டுக்கள் 14 பாறை கல்வெட்டுக்கள், 7 தூண் கல்வெட்டு. அதிலே அவர் எழுதுவதெல்லாம் விலங்குகளை வதைக்க வேண்டாம், மீன்களை பிடிக்க வேண்டாம், மாடுகளுக்கு அந்த காய் அடிப்பது என்று சொல்வார்கள் காஸ்ட்ரேஷன், அது செய்ய வேண்டாம். அந்த மாடு வளரட்டும், வளர்ந்து நார்மல் லைஃப்பை கொடுங்க. ஆனால் நம்ம விவசாயத்துக்காக அந்த மாடுகளுடைய அந்த விதைகளை நாம் கசக்கி பிழிந்து விட்டு அவற்றை ஒரு ரோபோட் மாடுகளாக மாற்றி விடுகிறோம். இவையெல்லாம் மனிதன் செய்கின்ற பாவங்கள். அந்த விலங்குகளுக்கும் உரிமை உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உண்டு. சங்க காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 கிறிஸ்து பிறந்து 300 ஏறக்குறைய 600 தொல்காப்பியத்திலிருந்து ஏறக்குறைய
அந்த கிறிஸ்து பிறந்த பின் 300 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களுமே எரிபலிகள் கூடாது. எல்லாருமே சமண முனிவர்கள் தான் பல நூல்களை ஏற்றியிருக்கிறார்கள். சொல்காப்பியத்திலிருந்து ஈவன் திருக்குறள் திருவள்ளுவர் சமணர் என்று இன்றைய தினம் சொல்லுகிறார்கள். நாலடியார் ஃபுல்லாக சமணர், காப்பியங்கள் சமணர்கள், பௌத்தர்களும் அவர்களோடு சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சமண முனிவர்கள் தான் அந்த பள்ளிகள் அமைத்து அந்த பள்ளி என்ற வார்த்தையே சமணர்கள் கொண்டு வந்த ஒரு வார்த்தை தான். அவர்கள் குகைகளிலிருந்து சிற்பங்களை வடித்து அறம் செய்திருக்கிறார்கள், அறம் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு கற்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அறம்தான் வாழ்வில் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அறம்தான் நம்மை காப்பாற்றும், அறம்தான் மற்றவர்களையும் காப்பாற்றும், அறம்தான் விலங்குகளையும் காப்பாற்றும், தாவரங்களையும் காப்பாற்றும், அறம்தான் பஞ்சபூதங்களையும் காப்பாற்றும். அதற்கு அந்த சக்தி இருக்கிறது. அறமில்லாத வாழ்க்கை தான் இன்றைய தினம் இப்பேற்பட்ட சீர்கேடுகளை உருவாக்கி இருக்கிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் லௌதாத்தோ சீனம் சுற்று மடலிலே எழுதியிருக்கிறார். அற வாழ்வின் வீழ்ச்சி அதுதான் பூமி நசுக்கப்பட்டிருக்கிறது, நீர் மாசாகியிருக்கிறது, காற்றில் கரியை கலந்திருக்கிறோம், விலங்குகள் கொல்லப்படுகின்றன, நிலத்தை சீரழித்தோம். இவையெல்லாம் அற வாழ்வின் வீழ்ச்சி. அறமில்லாத மனிதன் இப்பேற்பட்ட தீய செயல்களை செய்யக்கூடும் என்று திருத்தந்தை அழகாக எழுதியிருக்கிறார். அறம் செய்வோம். அவையார் சொல்வது போல அறம் செய்ய விரும்பு, எரிபலிகளை நிறுத்துங்கள், விலங்குகளை வதைப்பதை நிறுத்துங்கள், அந்த விலங்குகளை வாழ விடுங்கள், அவை நம்மை வாழ விடும். நன்றி, வணக்கம்.